ஹே காய்ஸ், வெல்கம் டு விஷிதா பிளாக்ஸ். நான் உங்கள் சுதா. இன்றைக்கி நான் ஒரு எக் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். அதுவும் நம்ம ரெடி நூடுல்ஸ் வச்சு செய்ய போகிறோம். நான் இப்பி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரியா, இதுக்கு நான் ஒரு மூணு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நாங்கள் நாலு பேர்த்துக்கு மூணு எடுத்திருக்கேன். அப்புறம் டூ எக் எடுத்திருக்கேன். எக் வேணால் நீங்கள் இன்னும் சேர்த்துக்குங்க, எக்ஸ்ட்ரா கூட போட்டுங்க. அந்த முட்டைக்கே ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி போட்டு கலந்துக்காக, கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி காரத்துக்கு, கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது நாலு பல்லளவு பூண்டு நல்லா நைஸாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த மூணு நூடுல்ஸோட மசாலா கொடுப்பாங்க இல்லையா, அந்த மசாலா இது அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சு ஜீரகம் போட்டு, அப்புறம் நான் அந்த கார்லிக்கு போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், அரை வெங்காயம் சேர்த்துப்போம். உங்களுக்கு வேணுன்னா வெங்காயம் நிறைய சேர்த்துங்க. பட் நிறைய ஆனால் பசங்க நல்லா லைக் பண்ண மாட்டாங்க. எக் வேணாலும் நிறைய சேர்த்துங்க. உங்களுக்கு எப்படி டேஸ்ட், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சல் பண்ணிக்கிங்க. சரியா, இப்போ இந்த வெங்காயமும் நல்லா பொரியட்டும். அப்புறம் இப்போ நம்ம இதில் அந்த பொடி பண்ணி வச்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்ன நூடுல்ஸில் கருவேப்பிலை போடுறாங்களேன்னு பார்க்குறீங்களா, இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். சாப்பிட்றப்ப அதையும் சேர்த்து உள்ளே போயிடும். இப்போ இந்த ஒரு தக்காளி, ஃபாரம் தக்காளி இதை எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய தக்காளி போட்டாலும் புளிக்கும், அதனால் போதும் சின்ன சைஸ் ஒரு தக்காளி போதும். இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இந்த வெங்காயம் தக்காளி இந்த முட்டைக்கு ஏற்ற உப்பு மட்டும்தான் சேர்க்குறேன். ஏன்னா அந்த மசாலாவில் உப்பு இருக்கும் ஏற்கனவே, அதனால் பாருங்கள் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ரெண்டு முட்டையை அந்த பேன்லேயே சேர்த்துப்போம், முட்டையும் மஞ்சள் பொடியும். சரியா, நம்ம இப்போ எக் பூஜியெல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அதையும் கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். அப்படியே அந்த பேன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளியை ஓரம் தள்ளிடுங்க. தள்ளிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெண்டு நிமிஷத்தில் ஆகிடும். பாருங்கள் ஆயிடுச்சு. அது நம்ம வதக்க வதக்க அந்த அடி பிடிச்சதெல்லாம் விட்டுரும் க்ளீனாக. இப்போ அந்த வெங்காய தக்காளி சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். ஸ்டீல் கரண்டியாக இருந்தால் அதுவும் வந்துடும். இது மரக்கரண்டியாக இருக்கிறதால அது வரமாட்டேங்குது. தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணால் வந்துடும். இப்போ காரத்துக்கேற்ற மிளகாப்பொடி, உங்களுக்கு காரம் எப்படி ஆப்ஷன், உங்கள் ஆப்ஷன் நீங்கள் எப்படி வேணும் காரத்தை சேர்த்துங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா இருந்தால் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட தீந்து போச்சு சிக்கன் மசாலா, வாங்கிட்டு வர யாரும் இல்லை. பட் சிக்கன் மசாலாவும் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த மூணு நூடுல்ஸ்க்கு ஏற்ற தண்ணி ஊற்றிப்போம். ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நான் அந்த மூணு நூடுல்ஸையும் உடச்சி போடுறேன். பெரியவங்களாக இருந்தால் இப்போ அப்படியே போட்டால் நூடுல்ஸ் கொஞ்சம் நீட்டாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. இவங்க சின்ன பசங்க இல்லையா, கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட. அதனால தான் நான் எல்லாத்தையும் உடச்சி போட்டேன். பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த மூணு மசாலா பேக்கெட் இருக்குல்ல, அந்த மூணையுமே கொட்டிப்போம். இங்கே ரொம்ப குளிருது, என்னால் பேசக்கூட முடியல, அவ்வளோ குளிருது பயங்கரமாக. போட்டுக்குங்க, மூணும் போட்டுக்குங்க. இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில், நம்ம எக்கெல்லாம் போட்டு செஞ்சாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பட் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. பட் பாக்ஸுக்கெல்லாம் வேண்டாம். வீட்டில் சண்டேஸில், சண்டே லேட்டாக எழுந்திரிக்கிறோம்ல, அன்றைக்கி இதை செஞ்சுக்கலாம். ஸ்கூல் பாக்ஸுக்கெல்லாம் சரி வராது. இது ஸ்கூலில் அலோவ் கூட பண்ண மாட்டாங்க நூடுல்ஸ்க்கெல்லாம். பட் வீட்டில் செய்ய கரெக்டாக இருக்கும். பாருங்கள் கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு நான் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் பேப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போது வேணும்னா நீங்கள் அப்புறமா கூட, உங்களுக்கு காரம் பத்தலைன்னா அப்புறமா பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது கூட கொஞ்சம் பேப்பர் போட்டுங்க. நான் இப்போவே கொஞ்சம் பேப்பர் சேர்க்குறேன்.
ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆனால் போதும். சரியா? இப்போ என்னோடய நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. ரொம்ப எம்மியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.